सकनोभवतु सकनौ भुनक्तु सकवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः। இரண்டாவது ஸ்லோகம். தத் ப்ராப்த்யை ப்ரபு சம்மிதாபி க்ருபயா த்ரையந்த சாரான்விதா வல்லீகாடக மத்யகா கவி சமம். ப்ரோத்சாகயந்தி நரான் ஏவம் சாதன கல்பனாம் ரசயதே சன்மார்ககானாம் சதாம் தத் வேஷ்ணோ பரமம் பதம் ச சஹசாம். கந்தும் மணிஷாவதாம் சென்ற ஸ்லோகத்தில் ஆசிரியர் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எது உண்மையான சாத்தியம், ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதை சாத்தியம் என்று நாம் கூறுகின்றோம். இங்கு ஆசிரியர் பதம் என்று சொன்னார். ஒரு மனிதன் உண்மையில் எதை நாடுகின்றான், எது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பதம் அடைய வேண்டிய முடிவு, அதை குறிப்பிட்டார். ஆனால் அந்த அடைய வேண்டிய முடிவை அடைவதற்கான சாதனம் என்ன என்று சொல்லவில்லை. எல்லா மனிதர்களும் எதை அடைய விரும்புகிறார்கள் என்றால், முதல் வரியிலே சொல்லிவிட்டார், முதல் ஸ்லோகத்தில் நித்யானந்த சுகம். நித்யானந்தம், எப்பொழுதும் ஆனந்தம் அல்லது மன நிறைவு. இதை ஆங்கிலத்தில் கூறினால் கண்டென்ட்மெண்ட் என்று சொல்கிறது, திருப்தி மன நிறைவு, அதைத்தான் நித்யானந்த சுகம். சமீகாயுதாகா, இதைத்தான் எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். விதவிதமான மனிதர்கள் விதவிதமான லட்சியம் இருப்பதாக சொன்னாலும், நாம் எந்த பொருளை நாடினாலும் எதற்காக அதை நாடுகின்றோம், அந்த பொருளிலிருந்து எதை எதிர்பார்க்கிறோம் என்றால் திருப்தி மன நிறைவு. எனக்கு நண்பர்கள் வேண்டும் என்றால் நண்பர்களுக்காக நண்பர்களை தேர்ந்தெடுக்கவில்லை, அவர்களுடைய இருப்பில் எனக்கு திருப்தி. வீடு வேண்டும், கல்வி அறிவு வேண்டும், இவைகளெல்லாம் எதற்காக என்றால் அப்பொழுது எனக்கு திருப்தி கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஆகவே எல்லா மனிதர்களும் சர்வே ஜென்ம பிரதக, ஜென்மத்தை எடுத்த எல்லா மனிதர்களும் எதை விரும்புகிறார்கள் என்றால் நித்யானந்த சுகம், என்றுமே சுகமாக இருக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, அதற்கான முயற்சியிலும் ஈடுபடுகிறார்கள். அப்பொழுது சந்தேகம் வர வேண்டும், எல்லோருமே விரும்புகிறார்கள், அதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் ஏன் அதை அடையவில்லை என்றால், சாத்திய சாதன யுகம் சம்யங்ன ஜானந்திதே, வாழ்க்கையில் இதைத்தான் நான் தேடுகின்றேன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை.
அதற்கான சாதனம் இது, மார்க்கம் இது என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஒருவன் பிரயாணம் செய்கின்றான், யாத்திரை செய்கின்றான், எங்கு செல்ல வேண்டும் என்றும் தெரியவில்லை, அதற்கு எப்படி செல்ல வேண்டும் என்றும் தெரியவில்லை. அப்பொழுது அவனுடைய யாத்திரை முடிவடையுமா? இப்போ ஜீவ யாத்ரா என்றால் அந்த ஜீவனுடைய வாழ்க்கை நிறைவு பெறுமா என்றால் பெறாது. காரணம், அவன் சென்று அடைய வேண்டிய லட்சியம் எது தெரியவில்லை, அதற்கான மார்க்கமும் தெரியவில்லை. ஆகவே கடைசி வரியில் சொல்லி முடித்தார், சௌக்கிய பதவீம் ந பிராப்தா. சௌக்கியம் மனநிறைவு என்ற பதவி என்ற நிலையை ந பிராப்தா அடையவில்லை. இதோடு முதல் ஸ்லோகம் முடிவடைந்தது. நாம் இரண்டாவது ஸ்லோகத்தை சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம். இரண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கின்றார், வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நாம் அடைய வேண்டும், சாத்தியம் என்னவென்றால் மனநிறைவு அல்லது திருப்தி. அந்த திருப்தியை அடைவதற்கான சாதனம் எங்கு எதை பின்பற்றினால் அப்படிப்பட்ட மனநிலையை அடையலாம் என்றால், அந்த சாதனையை பற்றி அறிவை நாம் எங்கு அடைவது, எங்கு சென்றால் இதுதான் மார்க்கம் என்று நமக்கு சொல்வார்கள். இப்போ புதிதாக ஒரு ஊருக்கு செல்கின்றோம், நமக்கு வழி தெரியவில்லை, பிறகு அவர் எங்கு சென்றால் அந்த ஊருக்கு எப்படி செல்லலாம், எங்கு செல்ல வேண்டும் என்ற ஞானத்தை அவர் அடைய முடியும், அந்த ஸ்தானம், அதை இங்கு சொல்கின்றார் ஆசிரியர். அதை என்ன சொல்கிறார், வேதத்திற்குத்தான் நாம் செல்ல வேண்டும், வேதத்தினிடம் சென்றால் வேதமானது வாழ்க்கையில் இது சாதனை இது சாத்தியம் இவைகளையெல்லாம் அடையலாம், அவைகளை அடைவதற்கு இது மார்க்கமாக இருக்கின்றது என்று காட்டுகிறது. ஆகவே எங்கு சாதன சாத்திய ஞானத்தை பற்றிய அறிவை அடைய முடியும் என்ற கேள்விக்கு இரண்டாவது ஸ்லோகம் பதில் சொல்கின்றது. இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்வோம். இரண்டாவது ஸ்லோகம் முதல் சொல், தத் பிராப்தியை. தது என்றால் சௌக்கிய பதவி அல்லது மோக்ஷம் அல்லது நம்முடைய யாத்திரையினுடைய எண்டு, நம்மளுடைய பயணத்தினுடைய முடிவான மோக்ஷம் அல்லது மன நிறைவு. பிராப்தியை என்றால் அதை அடைவதற்கு. தத் என்றால் அது, இங்கு அது என்றால் மோக்ஷம் அல்லது மன நிறைவு. அந்த மோக்ஷத்தை அடைவதற்கு பிரபு சம்மிதா அபி. பிரபு என்றால் தலைவன், மாஸ்டர், பிரபு. சம்மிதா என்றால் அதற்கு நிகரான. பிரபு சம்மிதா என்றால் பிரபுவுக்கு நிகரான. ஒரு தலைவன் எஜமானனுக்கு நிகரானவனாக அபி இருந்த போதிலும், இங்கு எஜமானனாக சொல்லப்படுவது வேதம். வேதம் வந்து நம்மிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் இதை இப்படி செய்யுங்கோ இப்படி செஞ்சால் நல்லதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வேதம் என்றைக்குமே ஆணையிடும். அதனால தான் சாசனாத் சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. சாசனாத் என்றால் எது ஆணையிடுகிறதோ அது சாஸ்திரம். காரணம் என்ன, வாழ்க்கையில் இது தேவை என்று நீ நிச்சயம் செய்துவிட்டால் அதற்கான சாதனையை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அது யாருமே நமக்கு வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வந்து பசி நீங்கணும் என்ற முடிவை நான் அடைய விரும்புகின்றேன். இப்போ யாராவது வந்து நமக்கு கெஞ்சணுமா, கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லி கட்டளை தான் இடணும். பசி போகணும்னா நீ சாப்பிட வேண்டும். அதே போல ஒன்றை அடைய வேண்டும் என்று உனக்கு ஆசை இருந்தால் வேதம் என்ன செய்கின்றது, அதற்கான மார்க்கத்தை காட்டுகின்றது. அந்த மார்க்கத்தை காட்டுகின்ற வேதமானது கட்டளையிடுமே தவிர அது வந்து நமக்கு பிரார்த்தனை நம்மிடம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. கட்டளை யார் இடுவார்கள், ஒரு தலைவன் தான், எஜமானன் தான் கட்டளை இடுவான்.
ஆனால் இங்கு ஆசிரியர் என்ன சொல்றார், பிரபு சம்மிதா அபி, வேதமானது யஜமானனுக்கு ஒரு பிரபுவுக்கு சமமாக இருந்த போதிலும் அது கிருபையாக சொல்கின்றது, ஒரு நண்பனுக்கு சொல்வது போல் சொல்கிறது என்று சொல்கின்றார். இப்ப பிரபு என்றால் தலைவன், சம்மிதா என்றால் சமம் துல்லியம், பிரபுவுக்கு சமமாக அபி இருந்த போதிலும் கிருபையா, வேதமானது கிருபையினால் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பினால் என்ன செய்கின்றது, உபதேசத்தை செய்கின்றது என்று ஆசிரியர் கூறுகின்றார். கிருபையா, இப்ப வேதம் நமக்கு எதனால் உபதேசம் செய்கின்றது, கிருபா. கிருபா என்றால் பரிவு, இந்த ஜீவராசிகள் நல்ல நிலை அடையட்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தினால். அடுத்த சொல் த்ரையந்த சாரான்விதா. த்ரயி என்றால் மூன்று, இந்த இடத்தில் மூன்று என்றால் மூன்று வேதத்தை குறிக்கின்றது. த்ரையந்தம் என்றால் மூன்று வேதத்தினுடைய கடைசி பகுதி, அந்தம் என்றால் கடைசி, த்ரி அந்தம் த்ரயந்தம், மூன்று வேதத்தினுடைய கடைசி பகுதி என்ன, வேதாந்தம். வேதாந்தம் என்று சொல்லலாம் அல்லது உபனிஷத் என்று சொல்லலாம். வேதத்தினுடைய கடைசி பகுதியான உபனிஷத்துக்களினுடைய சார அன்விதா, சாரத்துடன் கூடிய மூன்று வேதங்களினுடைய கடைசி பகுதியினுடைய சாரத்துடன் கூடிய என்பது பொருள். இங்கு ஆசிரியர் பொதுவாக வேதம் என்று சொல்வதை விட்டு குறிப்பாக கடோபனிஷத்தை எடுத்துக்கொள்கின்றார். காரணம், அடுத்த ஸ்லோகத்தில் கடோபனிஷத்திலிருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கொள்வதனால் இந்த கடோபனிஷத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையே பயணமாக யாத்திரையாக கற்பனை செய்யப்பட்டு சில சாதனைகள் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே எல்லா வேதங்களினுடைய கடைசி பகுதியான வேதாந்தத்தினுடைய சாரத்துடன் கூடிய கடோபனிஷத் பிரபுவுக்கு சமமாக இருந்த போதிலும் கிருப்பையினால் இவ்விதம் சாதனைகளை சொல்கிறது என்பதுதான் சாரம். ஆகவே த்ரயந்த சார அன்விதா, அன்விதா என்றால் யுக்தா, பொருந்திய, மூன்று வேதங்களினுடைய கடைசி பகுதியினுடைய சாரத்துடன் பொருந்திய. இதுதான் சமஸ்கிருதத்தினுடைய பியூட்டியே. இந்த ஒரு சின்ன வார்த்தைக்கு அஞ்சு நிமிஷம் நம்ம பேசினோம்னா தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இருக்கு. அதாவது த்ரீ அந்த சார அன்விதா, இத்தனையும் சேர்ந்து ஒரே காம்பவுண்ட், ஒரே வார்த்தையாக இருக்கு. ஆகவே மூன்று வேதத்தினுடைய கடைசி பகுதியினுடைய சாரத்துடன் கூடிய என்ன, வள்ளி. வள்ளி என்றால் செக்ஷன், சாப்ட் அத்தியாயம் என்றெல்லாம் சொல்வோம் அல்லவா, அதற்கு கடோபனிஷத்தில் வள்ளி என்று சொல்லப்படுகின்றது. அந்த வள்ளி காடக மத்யகா, மத்யகா என்றால் மத்தியில் இருப்பது, அதில் இருப்பது, மத்தியே கதம் மத்யகா, அதில் இருப்பது. கடோபனிஷத்திற்கு ஏன் கடோபனிஷத் என்று பெயர் வந்தது, அது கட சாக்கையில் இருப்பதனால் அதற்கு கடோபனிஷத். இந்த கடோபனிஷத்துக்கு இனியொரு பெயர் காடகோபனிஷத். ஆகவே காடக மத்யகா, கடோ சாக்கையில் இருக்கின்ற இந்த வள்ளியானது, கடோபனிஷத் ஆனது நம்மை பார்த்து அந்த உபனிஷத் இந்த கற்பனை செய்கின்றது. எப்படி வாழ்க்கையே ஒரு பயணமாக கற்பனை செய்து நம்மிடம் பேசுகின்றது, அந்த உபனிஷத் நம்மிடம் பேசும் பொழுது எப்படி நம்மிடம் பேசுகின்றதாம். அடுத்த சொல் கவி சமம். இந்த இடத்துல கவி என்றால் நண்பன், மித்ரம். கவி சமம் என்றால் நண்பனுக்கு சமமான, இது ஒரு நண்பனுக்கு சமமாக பேசுகின்றது. இப்போ நம்ம வந்து பெற்றோரிடம் ஒரு அட்வைஸை கேட்டால் ஒரு மாதிரி பேசுவார்கள்,
நண்பரிடம் ஒரு அட்வைஸை கேட்டால் ஒரு மாதிரி பேசுவார்கள். ஏன்னா நண்பர்கள் பேசுவது வேறு, இங்கு உபநிஷத் எப்படி பேசுதாம், நண்பனுக்கு சமமாக இருந்து அவனுடைய மனதை நன்கு புரிந்து கொண்டு பேசுகின்றது. சில குழந்தைகள்லாம் ஏன் பெற்றோர்கிட்ட போகிறதில்லை, என்ன அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நண்பர்கள்கிட்ட தான் போய் கன்சல்ட் பண்ணுவார்கள். காரணம் என்ன, ஒருவர் வந்து நம்மிடம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அட்வைஸ் கேட்குறாருன்னா முதல் தகுதி என்ன, அவருடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் அவருக்கு காட்டணும், உன்னுடைய மனநிலை எனக்கு புரிகின்றது, இந்த மனநிலையில் இருக்கின்ற உனக்கு இதை நீ செய்வது நல்லது என்று. அப்படி உபனிஷத்தானது நம்முடைய மனநிலையை புரிந்து கொண்டு ஒரு நண்பனுக்கு சொல்வது போல் பேசுகின்றது. கவி சமம் என்றால் நண்பனுக்கு சமமாக என்ன செய்கின்றது, புரோத்சாகயந்தி நரான். நரான் என்றால் மனிதர்களை, புரோத்சாகயந்தி இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், பிரங்கிற வார்த்தையை விட்டுட்டா நமக்கு தெரிஞ்ச வார்த்தை, உற்சாகயந்தி நம்மை உற்சாகப்படுத்துகின்றது, நம்மை தூண்டுகின்றது, இந்த நல்ல வாழ்க்கைக்கு செல்லுங்கள் என்று நம்மை தூண்டுகின்றது. உற்சாகம்ங்கிறது நமக்கு தெரிந்த வார்த்தை, உற்சாகம் என்றால் தூண்டுதல், அதில் செலுத்த வைத்தல். அவ்விதம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கடோபனிஷத், கடோபனிஷத்தில் இருக்கின்ற ஒரு பகுதி வள்ளியானது இது என்ன செய்கின்றது, புரோத்சாகயந்திங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் பொருள் நரான், மனிதர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு கவிசமம் நண்பனுக்கு சமமாக இருக்கின்ற மூன்று வேதத்தினுடைய சாரமாக இருக்கின்ற கடோபனிஷத்தில் இருக்கின்ற ஒரு வள்ளியானது அது என்ன வேலையை செய்கின்றது. மூன்றாவது வரி, ஏவம் சாதன கல்பனாம் ரச்சயதே. ஏவம் என்றால் இந்த விதத்தில், ஏவம் இந்த விதத்தில், இந்த விதத்தில்னா எந்த விதத்தில்ங்கிற கேள்வி வரும். மூன்றாவது ஸ்லோகத்தில் சொன்ன விதத்தில் அடுத்தது சொல்ல போகிறார், இந்த மாதிரி செய்யுதுன்னு சொல்கிறார். எந்த மாதிரி, அது மூன்றாவது ஸ்லோகத்தில் பார்ப்போம். இவ்விதம் சாதன கல்பனாம் ரச்சயதே. சாதன கல்பனா என்றால் வாழ்க்கையை ஒரு பயணமாக கற்பனை செய்து, கற்பனை செய்து சாதனைகளை எழுதுகிறது. ரச்சயதே என்றால் கம்போஸ், அதை எழுதுகின்றது. சாதன கல்பனாம் ரச்சயதே, சாதன கல்பனையை அது செய்கின்றது. சாதனையையே கல்பனை பண்ணதுன்னு அர்த்தமல்ல, ஒரு கல்பனையின் மூலமாக சில சாதனைகளை நமக்கு கொடுக்கின்றது. என்ன கல்பனை, இங்கு இந்த நூலை எழுதிய ஆசிரியர் ஜீவ யாத்திரான்னு பேர் கொடுத்துருக்கார். ஆகவே அங்கும் யாத்திரை, வாழ்க்கையே ஒரு பயணமாக கற்பனை செய்யப்பட்டு சில சாதனைகள் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே சாதன கல்பனாம் ரச்சயதே. இந்த பகுதி வரைக்கும், முதல் இரண்டு வரி மூன்றாவது வரியில் பாதி வரைக்கும் பேசிய கருத்தினுடைய சாரம், வாழ்க்கையில் எதை ஒரு மனிதன் அடைய வேண்டும், எதை அடைந்தால் அதற்கு மேல் அடைய வேண்டியதில்லையோ, அப்படிப்பட்ட முழுமையான ஒன்றை ஒருவன் சாத்தியமாக அடைய வேண்டுமென்றால் அந்த சாத்திய சாதன ஞானம் உபனிஷத்திலிருந்து தான் பெற முடியும். அதுதான் சாரம். இதற்கு பிறகு வருகின்ற கருத்தில் இரண்டாவது வேறு கருத்து வருகின்றது. அது என்ன கருத்து என்றால், யாருக்காக இந்த சாதனைகள், இப்போ உபநிஷத்தில் வந்து எத்தனையோ சாதனைகள் சொல்லியிருக்கு, யாருக்காக இந்த சாதனை என்று ஆசிரியர் சொல்கிறார். எல்லோருக்குமே இந்த சாதனை பொருந்தாது. இப்போ உபநிஷத்தில் எத்தனையோ சாதனை சொல்லியிருக்குன்னா, உபநிஷத்தில் சொல்லியிருக்கிற சாதனையெல்லாம் மனிதர்கள் பின்பற்றுவார்களா என்றால் கிடையாது. யாருக்காக இந்த சாதனை, இப்படிப்பட்டவனாக இருந்தால் நீ இந்த சாதனையை செய் என்பது போல. அது யாருக்காக இந்த சாதனைகள்,
சன்மார்க்கானாம் சதாம். சதாம் என்றால் சத் புருஷானாம், சத் புருஷர்களுக்கு, நல்லவர்களுக்கு, தர்மப்படி வாழ்பவர்களுக்கு. இந்த சத்புருஷர்கள் எந்த பாதையில் ஏற்கனவே வாழ்ந்து வருகிறார்கள்? சன்மார்க்கக. சன்மார்க்கக என்றால் தார்மிக மார்க்கக, நேர்மையாக வாழ்பவர்கள். சன்மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கின்ற மேலானவர்களுக்கு இந்த சாதனை எழுதப்பட்டுள்ளது. வேதாந்தத்திற்கு வந்தவுடன் அந்த வேதாந்தம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்ட ஞானத்தை போதிக்கின்றது. அப்பாற்பட்டன தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் மேலான ஞானத்தை போதிக்கின்றது. ஆனாலும் தர்மப்படி வாழ்பவர்கள்தான் இந்த ஞானத்திற்கு தகுதியை அடைவார்கள். ஆகவே எல்லா சாதனைகளுக்கும் மூலம் என்னவென்றால் தர்மம். இப்போ நம்ம வந்து தர்மப்படி வாழலை, நேர்மையாக நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட வாழவில்லை என்றால் ஒரு வகுப்பு ஒரு மணி நேரம் கூட பகவத்கீதை கிளாஸில் உட்கார்ந்துருக்க முடியாது. அதுவும் 13வது அத்தியாயம் வந்துட்டால் ஒரு நிமிஷம் உட்கார்ந்துருக்க முடியாது. எல்லாம் பகவான் பண்புகளையே சொல்லிட்டு போவார். பிறகு கேட்பவர்களுக்கு எப்படி இருக்குது, நான் எல்லாம் என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கிறனே என்று அவர்களுக்கு தோன்றும். ஆகவே தர்மப்படி வாழ்ந்தால்தான் இந்த ஞானத்துக்கே நமக்கு தகுதி. சன்மார்க்கானாம் சதாம், சன்மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சாதனையை உபனிஷத் செய்கின்றது. பிறகு சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் எதை அடைய விரும்புகிறார்கள், எந்த பதத்தை அடைவதற்காக இந்த சாதனை? தது விஷ்ணோகோ பரமம் பதம் ச சகசா கந்தும் மணிஷாவதாம். கடைசி வரியில் என்ன சொல்லப்படுகிறது? சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் தர்மப்படி ஏற்கனவே வாழ்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள்தான் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட அல்லது அடுத்த மந்திரத்தில் சொல்ல இருக்கின்ற அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல இருக்கின்ற சாதனையை பின்பற்றுவார்கள். ஆனாலும் சில தர்மப்படி வாழ்பவர்களுடைய மனம் அவ்வளவு பக்குவம் அடைஞ்சிருக்கார். அவர்கள் என்ன சொல்லுவார்கள், இந்த மோக்ஷம் இதெல்லாம் எனக்கு இப்போ வேண்டாம், நான் சமுதாயத்துக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு என்ன வேணும்னு சொல்ல எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிகிட்ருக்கணும், யாரையும் வெறுக்கக்கூடாது, நல்லது செய்து கொண்டே இந்த பிறவியை விட்டுறேன், பிறகு பார்த்துக்கலாம் என்று சிலர் சொல்லுவார்கள். அந்த மோக்ஷத்தை அடையணும், வாழ்க்கையில் எது என்னுடைய லட்சியம் என்கிறத கண்டுபிடிச்சு அதை நான் அடையணுங்கிற அளவுக்கு அவருக்கு அந்த முமுக்ஷுத்துவம் சொல்வது, அந்த விருப்பம் வந்திருக்காது. அப்படி வராதவர்களுக்கும் இந்த சாதனை பிரயோஜனம் இல்லை. இப்போ ரெண்டு கண்டிஷன், தர்ம வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும், வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும், அல்லது ஏற்கனவே வாழ்ந்திருக்கணும். தர்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மட்டும் இருந்தால் போதாது, அதற்கு பிறகு அந்த விருப்பம் வர வேண்டும். சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? அவங்கெல்லாம் பகவத்கீதைய புஸ்தகத்தை வீட்டில் வச்சுட்டு கும்பிட்றதுக்கு சரி, ஒவ்வொரு சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் பட்ட வட்டையை வச்சு நமஸ்காரம் செய்வார்கள், பிரித்து படித்து விட மாட்டார்கள். அதுக்கு கொஞ்சம் அலர்ஜி, அதை அப்படியே மூடி அழகாக வைத்து கொண்டு இருப்பார்கள். பலரை நம்ம பார்க்கலாம், அல்லது நம்மளே பலகாலம் அப்படி இருந்திருக்கலாம். ஏன் பலருக்கு போகணும்? பல பேர் இதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டுருக்கலாம், இங்கே ஒரு உபன்யாசம் இருக்குது போகலாமேன்னு, நம்ம வேண்டான்னு சொல்லியிருப்போம், இப்போ தான் நேரம் வந்திருக்கும். ஆகவே நம்மளே பல காலங்கள் நேர்மையாக வாழ்ந்து இதில் நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது பலரை அப்படி பார்க்கலாம். இங்கே 2வது வரியில் சொல்கிறார், யாருக்கு அந்த சாத்தியத்தை உடனடியாக அடைய வேண்டும் என்ற இச்சை இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் உபனிஷத்தானது இந்த சாதனையை சொல்கின்றது. இப்போ ஒரு கால் அவர்களுக்கு அந்த மோக்ஷத்தில் ஆசை இல்லைன்னு வச்சுக்குவோம், தர்மத்தில் ஆசை இருந்தால் அவர்கள் உபனிஷத்திற்கு வரக்கூடாது,
வேதத்தினுடைய முதல் பகுதிக்கு செல்ல வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும், வர்ணாசிரம தர்மம்னா என்ன, எப்படியெல்லாம் யாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவை பெற்று அப்படி அவர் வாழ வேண்டும். ஆகவே கடைசி வரியில் கூறுகின்றார் மணிஷாவதாம், கடைசி சொல், கடைசி வரி கடைசி சொல் மணிஷாவதாம். இங்கு மணிஷா என்றால் இச்சா, ஆசையுடையவர்கள், நிச்சயம் செய்தவர்கள். மணிஷா என்றால் நிச்சயம், இச்சா டிட்டர்மினேஷன், முடிவு செய்தவர்கள். என்ன முடிவு செய்துள்ளார்கள்? கந்தும், செல்வதற்கு முடிவு செய்து விட்டார்கள், புறப்படுறதுக்கு ரெடியாக இருந்து விட்டார்கள். கந்தும் என்றால் டு கோ, செல்வதற்கு. எப்போ சில பேர் புறப்படுறன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் செய்வார்கள், இதோ இப்போ வந்துடுறேன்னு சொல்லி, சகசா இம்மீடியட்லி, இப்பொழுதே, அட் ஒன்ஸ்ன்னு சொல்கிறமே, சகசா கந்தும் என்றால் உடனடியாக புறப்படுவதற்கு மணிஷாவதாம், நிச்சயம் செய்தவர்கள். எங்கே புறப்படுறதுக்கு, எங்கே தான் பயணம் செய்வதற்கு உடனடியாக நிச்சயம் செய்தார்கள்? விஷ்ணோகோ பரமம் பதம், தது விஷ்ணோகோ பரமம் பதம், விஷ்ணுவினுடைய மேலான பதத்தை அடைவதற்கு விஷ்ணோகோ பரமம் பதம்ங்கிறதுக்கு அப்புறம் கந்தம்ங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். அந்த பதத்தை அடைவதற்கு சகசா கந்தம், உடனடியாக போக வேண்டும் என்று நிச்சயம் செய்தவர்களுக்கு அப்புறம் முதல்ல போகணும். சாதன கல்பனாம் ரச்சயதே, உபனிஷத் இந்த சாதனைகளை சொல்கிறது. தது விஷ்ணோகோ பரமம் பதம், இந்த இடத்துல விஷ்ணு என்றால் என்ன, வியாபித்திருப்பவர், எங்கும் வியாபித்திருக்கின்ற பரமம் பதம், மேலான பதம். பதம் என்றால் சாத்தியம், அடைய வேண்டியது. வைகுண்டத்தில் விஷ்ணு இருக்கார்ன்னு நம்ம புராணத்தில் படிக்கிறோம். வைகுண்டத்தில் இருக்கிற பதம் அது வெறும் பதம், ஆனால் அது பரமம் பதம் அல்ல. பரமம் பதம்னு சொன்னால் எதை அடைந்ததற்கு பிறகு ஒன்று அடைவது இல்லையோ அது பரமம் பதம். இப்போ வைகுண்டத்துக்கு போனதற்கு பிறகும் புண்ணியம் தீர்ந்தால் நம்ம இறங்கி வந்து விட வேண்டும். ஆகவே ஒரு லோகத்தை சொல்லவில்லை, விஷ்ணு தங்கியிருப்பதாக புராணத்தில் சொல்லும் லோகம் இங்கு சொல்லப்படவில்லை. இந்த இடத்துல விஷ்ணுன்னு சொன்னால் பிரம்ம, வியாபகத்வாத் விஷ்ணு, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்ற விஷ்ணு, அந்த பகவானுடைய பரம்பொருளினுடைய மேலான பதத்தை சகசா கந்தும். அதுவும் ஆசை வந்து நமக்கு வந்து தீவிரமாக இருக்கணும். நம்ம மனசில் எவ்வளவோ ஆசைகள் இருக்கும், எத்தனையோ ஆசைகள் இருந்தாலும் எந்த ஆசையினுடைய தூண்டுதலில் நம்ம செயல்படுவோம். எந்த ஆசை ரொம்ப தீவிரமாக இருக்கோ அந்த ஆசை தான் செயலுக்கு வரும், மற்ற ஆசைகளெல்லாம் அப்படியே சும்மா இருக்கும். அதனால தான் சில பேர் வந்து சொல்லுவார்கள், கீதைக்கு வரணும் வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பார்கள், 3 வருஷம் முடிஞ்சு போயிடும். நான் சொல்லுவேன், நீங்கள் வரணும்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ கீதை முடிஞ்சாச்சு, அடுத்த கீதைக்காவது வருவீங்களான்னு சொன்னால் பார்க்கலாம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு பயமுறுத்திக்கிட்டே இருப்பார்கள், வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு. காரணம் என்ன, ஆசை இருக்குது, ஆசை இல்லாமல் இல்லை. இந்த தத்துவத்தை எல்லாம் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு யாராவது விரும்புவார்களா? ஆசை இருக்கும், அந்த ஆசைக்கு மேலே வேறு சில ஆசைகள் எல்லாம் இருந்துடும். அதனால் என்னாகும், அந்த ஆசை கீழே போயிடும். அந்த மேல் இருக்கிற ஆசைகள் எல்லாம் எப்போ போய் மற்ற ஆசைகளெல்லாம் எதற்கு கீழே வருதோ அப்போ தான் அந்த ஆசை விஷ்ணுவினுடைய பதத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் வரும். அதை காட்டார் சகசாங்கிற வார்த்தையில். சகசா என்றால் நான் அந்த பதத்தை அடைந்துதான் தீர வேண்டும் என்ற மணிஷாவதாம், அப்படி நிச்சயம் செய்தவர்களுக்கு. ஏவம் சாதன கல்பனாம் ரச்சயதே, உபனிஷத் ஆனது இப்படிப்பட்ட சாதனைகளை சொல்கிறது. இந்த கட்டோபனிஷத்தில்
ரெண்டு விதமாக சாத்தியம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரெண்டு சாத்தியம் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற சொல்லுடன் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்ரேயஸ் என்றால் மோக்ஷம், பிரேயஸ் என்றால் இன்பம், நன்மை இன்பம்னு சொல்லலாம். எது நன்மையோ அது ஸ்ரேயஸ், எது இன்பமோ அது பிரேயஸ். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு விதமான சாத்தியம் இருக்கின்றது. அதில் பிரேயஸுக்கு செல்பவர்கள் அவித்தியில் அறியாமையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஸ்ரேயோ மார்க்கத்தில் செல்பவர்களுக்காக உபனிஷத் பேசுகின்றது. அவர்களுக்காக சாதனை கற்பனை செய்யப்படுகின்றது. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் ஆசிரியர் எப்படி கடோபனிஷத் சாதனையை செய்கின்றது என்று கூறுகின்றார். மூன்றாவது ஸ்லோகம். ஆத்மானம் ரதினம் ப்ரவீதி நிகமஹ. புத்திம் ச தத் சாரதிம் தேகம் ஸ்யந்தனமிந்த்ரியாணி துரகான் ஷப்தாதி தத் கோச்னய இமான். பாரம் பரம் ஹ்யத்வனஹ இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் கடோபனிஷத்தில் சொல்லப்பட்ட கருத்து வருகின்றது. நம்முடைய வாழ்க்கையே பயணம் என்றால் பல கருத்துக்கள் சொல்லியாக வேண்டும், பல உவமைகள் கொடுத்தாக வேண்டும். எது சாத்தியம், யார் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள், எந்த வாகனத்தில் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லியாக வேண்டும். அவைகளையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு நாம் இந்த ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். உபநிஷத்தில் சொன்ன அதே கருத்துதான் இங்கு சொல்லப்படுகின்றது, புதிதாக ஒன்றும் கிடையாது. இதில் ஆறு விதமான உவமை செய்யப்படுகின்றது. அவைகள் எவையவை என்று நாம் பார்த்து இவைகளிலிருந்து என்ன சாதனை நமக்கு உபனிஷத் கொடுக்கின்றது என்று பார்க்க வேண்டும். முதலில் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆறு என்னென்ன என்று பார்ப்போம். பிறகு எது எதற்கு ஒப்பிடப்படுகின்றது என்று பார்ப்போம். உதாரணத்தில் முதலில் பயணி இருப்பான். ஒருவன் வந்து பயணம் செய்கின்றான் என்றால் அதற்கு முதல் ஆள் என்ன? பயணி தேவை, பயணம் செய்பவன் முதல். இரண்டாவது, உபனிஷத் ரதத்தை உதாரணமாக சொல்கின்றது. அவன் பயணம் செய்கின்ற வாகனம் ரதம் இரண்டாவதாக சொல்லப்படுகிறது. இப்போ முதல் பயணி, இரண்டாவதாக இருப்பது அவன் பயணம் செய்கின்ற ரதம். மூன்றாவது, அந்த ரதம் தானாக ஓடுமா? குதிரைகள் தேவை, அந்த குதிரை மூன்றாவது உதாரணம். ரதத்தை இழுத்து செல்கின்ற குதிரைகள் மூன்றாவது. நான்காவதாக இருப்பது கடிவாளம். அந்த குதிரையை ரதத்தில் சும்மா கட்டி வச்சா அது எப்படி போகும்? அந்த குதிரை கடிவாளத்துடன் அந்த குதிரை கட்டுப்பட்டிருக்க வேண்டும், அது கடிவாளம். ஐந்தாவதாக, அந்த கடிவாளம் யாருடைய கையில் இருக்கின்றது? தேரோட்டியினுடைய கையில் இருக்கின்றது. அந்த தேரோட்டி அடுத்தது.
பயணிங்கிறவன் வந்து பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். செல்ஃப் டிரைவிங்னு சொல்லக்கூடாது. எல்லாம் இந்த காலத்தில் எல்லாமே செல்ஃப் டிரைவிங் பண்ணுறதுனால பயணியே தான் ஓட்டிகிட்டு போகிறான்னு சொல்ல வேண்டாம், அது சரிப்பட்டு வராது. உதாரணத்துக்கு இங்கே பயணி வந்து பின்னாடி சீட்டில் சந்தோஷமாக உட்கார்ந்துட்டுருக்கான், முன்னாடி சீட்டில் தேரோட்டி உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றான். இது ஐந்தாவது தேரோட்டி. தேரோட்டிக்கு சாரதி என்று சொல்வது, சாரதி ஐந்தாவது. பிறகு இந்த தேரானது, இந்த சேரியட்டானது ஒரு ஒழுங்கான பாதையில் போகணுமே, அந்த பாதை ஆறாவது. பயணி, ரதம், குதிரை, கடிவாளம், தேரோட்டி, பாதை, இவைகள் தான் ஒரு பயணத்திற்கு இன்றியமையாதவைகள். ஒரு பயணியானவன் இந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும்னு நிச்சயம் பண்ணியிருக்கான். அந்த சாத்தியம் இங்கு சொல்லப்படவில்லை, ஏற்கனவே சொல்லியாச்சே. மோக்ஷம் அல்லது சௌக்கிய பதவி, அழகான வார்த்தையில் சொல்லிட்டார், சௌக்கிய பதவிங்கிறது தான் போய் சேர வேண்டிய இடம். அந்த சௌக்கிய பதவிங்கிற ஒரு முடிவுக்கு போய் சேருவதற்கு பயணி வந்து காத்து கொண்டு அமர்ந்திருக்கின்றான். ஒரு தேரில் உட்கார்ந்துட்டுருக்கான். அந்த தேரில் வந்து ஒரு சாரதியை வேற வச்சு குதிரைகளையெல்லாம் தேரில் போட்டி ஒரு பாதையில் அவன் அந்த கடிவாளம் அந்த சாரதியினுடைய கையில் இருக்க அவன் பயணத்தை மேற்கொள்கின்றான். இனி நம்ம ஒப்பிடுவோம், எது எதற்கு ஒப்பிடப்படுகின்றது. இதே ஆர்டரில் வருவோம். பயணி, இந்த உதாரணத்தில் சொல்லப்படுகின்ற பயணி ஜீவாத்மா. ஜீவாத்மா பயணிக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. அந்த ஜீவாத்மா பேசாமல் இருப்பார், பயணி என்ன பண்ணுவார், பேசாமல் உட்கார்ந்துட்டு இருப்பார். டிரைவரை நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார், ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி. இப்போ டிரைவர் கையில் தான் இருக்குது, ஆகவே பயணி பேசாமல் அமர்ந்து கொண்டிருப்பார். அதே போல் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பேசாமல் இருப்பான். ஆனால் ஒன்று நிச்சயம் பண்ணிட்டான், இந்த இடத்துக்கு போக வேண்டும்னு வாகனத்தில் ஏறி அமர்ந்து விட்டான் அந்த ஜீவாத்மா. ரதம் நம்முடைய உடல், நம்முடைய ஸ்தூல சரீரம் ரதம். மூன்றாவதாக குதிரைகள் நம்முடைய ஐந்து இந்திரியங்கள், நம்முடைய ஐந்து இந்திரியங்கள் குதிரைகள். கடிவாளம் மனம், கடிவாளமாக இருப்பது நம்முடைய மனம். பிறகு தேரோட்டியார் முக்கியமான ஆள், சில பேர்த்துக்கு அந்த தேரோட்டியே இருக்காது. புத்தி, புத்தி தேரோட்டி, நம்முடைய புத்தி தேரோட்டிக்கு உதாரணம். பிறகு பாதை என்ன, விஷயங்கள், நாம் பார்த்து அனுபவிக்கின்ற பொருள், நாம் செல்கின்ற பாதை, சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம் முதலிய விஷயங்கள் பாதை. சிந்திச்சு பார்த்தா கரெக்டாக பொருந்தி வர்ற உதாரணமாக இருக்கும். இப்போ எப்படி உதாரணம் பொருந்துதுன்னு பார்ப்போம். இந்த பயணியானவன் அந்த தேரில் உட்கார்ந்துருக்கான், அதே போல ஜீவாத்மா இந்த ஸ்தூல சரீரத்தில் அமர்ந்திருக்கின்றார். பிறகு இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கின்றார். இந்த ரதமானது ஜடம், இந்த ரதம் வந்து தானாகவே ஓடாது, திடீர்னு ரதமெல்லாம் ஓட ஆரம்பிச்சு எப்படி இருக்கும். இந்த ரதம் ஓட வேண்டுமென்றால் குதிரைகள் இருந்தால்தான் ரதத்தை இழுத்து கொண்டு செல்லும். இந்த ரதம் எந்த இடத்தை நோக்கி போகுதுங்கிறது எதனுடைய அடிப்படையில், குதிரை எந்த இடத்துல போகுதோ அந்த இடத்துல தான் ரதம் ஓடும். அதே போல் நம்முடைய இந்திரியங்கள் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம்தான் நம்முடைய உடல் போகும். ஐந்து இந்திரியங்கள் நம்முடைய உடலை எடுத்து கொண்டு செல்கின்றது. இதை கேட்கணும்னு சொல்லி காது விரும்பும் பொழுது, சரி காது மட்டும் போயிட்டு வான்னு விட்டுட முடியுமோ, உங்கள் நீங்கள் வகுப்புக்கு காது தானே தேவைன்னு உங்கள் காதை மட்டும் இங்கே அனுப்பிச்சிட முடியுமோ. சில பேர் வெறும் கேசட்டின் டேப் ரெக்கார்டரையும் அனுப்புவார்கள், ஆனால் நம்ம காது அனுப்பிச்சிட முடியாது. அதே போல் இங்கே காது அனுப்பிச்சிட்டு ஈகாவுக்கு கண் அனுப்பிச்சிடலாமா, அதெல்லாம் செய்ய முடியாது.
இந்த இந்திரியங்கள் எங்கே போகுதோ அங்கே முழு உடம்பும் சேர்ந்து போயாகும். ஆகவே ஐந்து குதிரைகள் ரதத்தை இழுத்துட்டு போகிறது போல நம்மளுடைய உடலை இழுத்துட்டு போகிறது யார்? நம்முடைய இந்திரியங்கள். சரி, அடுத்ததாக இந்த இந்திரியங்கள் தேரோட்டி இருக்கா? இந்த குதிரைகளையே இழுத்துட்டு போச்சுன்னு சொன்னால் தேரோட்டிக்கு வேலை என்ன? இந்த தேரோட்டியானவன் என்ன செய்வான்? கடிவாளத்தினுடைய துணையை கொண்டு இந்த குதிரைக்கும் தனக்கும் சேர்த்து வைக்கிறது கடிவாளம். ஆகவே இந்த ரதத்தில் தேரோட்டியானவன் கடிவாளத்தை பயன்படுத்தி குதிரையை வந்து தான் விரும்பிய இடத்துல ஓட்டுவான். அந்த குதிரை தான் விரும்பிய இடத்துக்கு போகாது. இந்த புத்தி, இந்த தேரோட்டியானவன் கடிவாளத்தினுடைய துணை கொண்டு தான் அந்த குதிரைகளை தான் விரும்பிய திசைக்கு ஓட்டுகின்றான். அதே போல நம்ம இந்திரியங்களை எந்த இடத்துல ஓட்டுவோம்னு சொன்னால் நம்முடைய புத்தியினுடைய துணை கொண்டு மனதினுடைய சம்பந்தத்துடன் இந்த இந்திரியங்களை புத்தி விரும்பிய பாதையில் நாம் ஓட்டுகின்றோம். இப்போ புத்தி சொல்லியிருக்கு இந்த நேரத்தில் நம்ம வகுப்புக்கு தான் போகணும். மனசு சொல்லும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார்ந்துட்டா என்னன்னு சொல்லி, புத்தி கேட்காது, இல்லை நீ போய்த்தான் ஆக வேண்டும்னு இந்திரியத்திற்கு சொல்ல, பிறகு கர்மேந்திரியம் ஞானேந்திரியங்கள் அந்தந்த செயலில் ஈடுபட்டு இந்த சரீரமானது அந்த இடத்திற்கு செல்கிறது. பிறகு நம்ம வந்து ஒரு ரதம் ஒழுங்கான ரோடில் தான் போகும், அது எல்லா இடத்துலையும் போகாது. அதே போல சரியான பாதையில் ரதம் போவது போல நம் சரியான விஷயங்களில் நம்முடைய இந்திரியங்கள் நம்முடைய உடலானது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்விதம் இந்த ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு தேரோட்டியானவன் கடிவாளத்தின் துணை கொண்டு குதிரையை தான் விரும்பிய திசைக்கு ஓட்டுகின்றான். ஆகவே ரதமும் ஓடுகின்றது, அதற்குள் அமர்ந்துள்ள எஜமானனும் செல்கின்றான். அதே போல புத்தியானது மனதை தன்னுடைய வசத்தில் வைத்து கொண்டு இந்திரியங்களை தான் விரும்பிய திசைக்கு அனுப்ப, இந்த உடலானது அந்தந்த விஷயங்களில் செல்ல, இந்த எஜமானன் வாழ்க்கை என்ற சக்கரத்தை ஓட்டிக்கொண்டிருக்கின்றான். இதுதான் உதாரணம். பிறகு இந்த உதாரணத்திலிருந்து என்னென்ன சாதனைகளை சொல்கின்றது, அது அடுத்த கருத்து. இந்த உதாரணத்தோடு முடியல, இந்த உதாரணத்தை கேட்டு போயிட்டோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த உதாரணத்திலிருந்து உபனிஷத் என்னமோ சொல்ல வர விரும்புகிறது, அது என்ன என்பது தான் முக்கியம். இப்பொழுது மீண்டும் நம்ம உதாரணத்துக்குள்ளேயே சென்று, ஒரு யஜமானன் தேரில் அமர்ந்து குதிரைகளை பூட்டி சாரதியை வைத்து கடிவாளத்தையும் சாரதி கையில் கொடுத்து ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு விரும்புகிறான். அவனுடைய பயணம் வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்றால் என்னென்ன நிபந்தனைகள்னு பார்க்கணும். அத்தனை நிபந்தனைகளும் நமக்கு பொருந்தி வரும். இதில் ஒவ்வொரு இடத்துலையும் நிபந்தனைகள் இருக்கின்றது. என்னென்ன நிபந்தனைகள்? முதல்ல நம்ம பயணியை விட்டுருவோம், பயணி தான் பேசாமல் உட்கார்ந்துட்டுருப்பார். ஆனால் அவர் நிச்சயம் பண்ணணும், இந்த இடத்துக்கு போகணும்னு நிச்சயம் பண்ணால் தான் பயணமே நடக்கும். அதையை விட்டு விட்டு அடுத்ததுக்கு வந்தால் ரதம். ரதம் வந்து ஒழுங்கான கண்டிஷனில் இருக்கணும். சில பேர் அப்படியெல்லாம் இல்லை, காரு ஸ்கூட்டரெல்லாம் ஒழுங்கான கண்டிஷன்லேயே வச்சுருக்க மாட்டாங்க, அது நடு ரோட்டில் நின்று கட்டி இழுத்துட்டு போகிற வரைக்கும் ஓட்டுவார்கள். அப்படி இல்லாமல் அந்த வெஹிக்கிள், எந்த ஒரு வாகனத்தை வச்சுருந்தாலும் அது ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுருக்கணும். டெலிஃபோன் பக்கத்தில் பேனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துகிறதா இருந்தாலும் அது செயல்படுற கண்டிஷனில் இருக்கணும். அது செயல்படலினா இருக்கக்கூடாது அல்லது ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். அதுவே வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின். இந்த ரதம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒழுங்காக இருக்கணும். அந்த சக்கரத்துக்கு ஏதோ இருக்குமே, அந்த அச்சு இதெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அதே போல் நம்முடைய ஸ்தூல சரீரம், இந்த உதாரணத்திலிருந்து வருகின்ற வேல்யூவை பிறகு பார்ப்போம், அந்த உதாரணத்திலேயே இப்போ இருப்போம்.
ரதமானது நல்ல கண்டிஷனில் இருக்கணும். இரண்டாவது, இந்த குதிரைகள் இருக்கே அந்த குதிரைகளுக்கு சுதந்திரமே இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த குதிரைக்கு கண்ணை மறைக்கிறதுக்கு ஒன்று போடுவார்களே, அதெல்லாம் போட்டு வச்சுருக்கார்கள். காரணம் என்ன, அந்த குதிரைக்கு அது ஒரு குணமாக, அதுக்கு அந்த ஒரு மரப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எங்கே அதுக்கு அட்ராக்ஷன் இருக்கோ அங்கே ஓடிடுமா. அதனால தான் அதுக்கு பாதையை தவிர அதுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. கொஞ்ச நாள் அப்படி தெரியாமல் இருக்கிறது வரைக்கும் நல்லது தான். இந்த குதிரையானது யாருடைய கையுக்குள் இருக்க வேண்டும் என்றால் புத்தியினுடைய கையுக்குள் இருக்க வேண்டும், அதாவது சாரதியினுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும். எஜமானன் பேசாமல் உட்கார்ந்திருப்பான், இந்த குதிரையானது சாரதியினுடைய கட்டுக்குள் இருந்து பிறகு இந்த சாரதிக்கு வந்து அலைன்மெண்ட்னு சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், அந்த குதிரைக்கும் தனக்கும் இருக்கின்ற கடிவாளத்தை நல்லா வச்சுருக்கணும். சாரதியினுடைய கையில் குதிரையும் கடிவாளமும் நல்ல முறையில் இருக்க வேண்டும். இப்போ இந்த குதிரை கட்டுப்பட்ட குதிரையாக இருக்கணும். பயணத்துக்கு முன்னாடி குதிரைக்கு கொஞ்சம் ரம்ம ஊற்றி கொடுத்துருந்தோம்னா அது எப்படி போகும்? ஆகவே குதிரை கொஞ்சம் அடங்கிய குதிரையாக இருக்க வேண்டும். அந்த குதிரையினிடம் இருக்கின்ற கடிவாளம் நன்கு சாரதியினுடைய கையுக்கு வர வேண்டும். பிறகு சாரதிக்கே வருவோமே, அந்த தேரோட்டிக்கு என்ன குணம், சில டிரைவர்களுக்கு என்ன குணம் இருக்கும் தெரியுமோ, இதுதான் ரைட் ரூட்டுன்னு போயிட்டே இருப்பார்கள். அது சந்தேகமாக இருந்தால் கேட்டுக்கப்பானா கேட்க மாட்டார்கள். ஒரு 15 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் திரும்பி வருவார்கள். ஆகவே இந்த தேரோட்டிக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் என்னன்னா, நம்ம போகிற ரூட்டில் சந்தேகம் இருந்தால் யாருக்கிட்டையாவது கேட்டுக்கணும், நம்ம போகிற ரூட்டு சரிதானா, இதுதான் பாதையா என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேரோட்டிக்கு முக்கியமான குணம் பாதை, இதுதான் சாதனம், இதுதான் மார்க்கம்னு தெரிஞ்சிருக்கணும். பிறகு சரியான பாதையில் போகணும். ரோட்டில் ஓரத்தில் போனால் நல்லா இருக்குமேன்னெல்லாம் போகக்கூடாது, சரியான பாதையில் போக வேண்டும். ஆகவே நல்ல ரதம், ரதம் ஃபிட் கண்டிஷனில் ரதம் இருக்கணும், குதிரைகள் அடங்கி இருக்க வேண்டும், கடிவாளம் தேரோட்டியினுடைய கையில் இருக்க வேண்டும், தேரோட்டிக்கு அறிவு இருக்கணும். தனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவாவது அறிவு இருக்க வேண்டும். தனக்கும் அறிவில்லை, சொன்னாலும் புரியாதுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட சாரதி ஒருவர் கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், அப்புறம் அது அந்த பயணியினுடைய பிராரப்தம் தான். அதனால தான் பாரதி பாடி வச்சான், எல்லை அந்த சேவகன், எனக்கு ஒரு நல்ல டிரைவர் வேணும், எல்லாமே கண்ணனாக கற்பனை பண்ணி, எனக்கு ஒரு நல்ல சமையல்காரன், கண்ணன் என் சேவகன் எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. எதற்கு அப்படி பாடி வச்சார்னு சொன்னால், நமக்கு கிடைக்கிற ஆளுகங்கூட நம்ம பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நிற்கும். ஆகவே நல்ல தேரோட்டி, அறிவுடைய தேரோட்டி, பிறகு சரியான பாதை, இந்த கண்டிஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு வச்சுக்குவோம், அந்த எஜமானன் சேஃபாக போய் லேண்ட் ஆவார். இல்லை அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவார். ஆகவே நேராக போய் அந்த முடிவுக்கு செல்ல வேண்டும் என்றால் இவ்வளவு கண்டிஷனும் தேவை. இனி நம்மளுடைய உதாரணத்துக்கு வருவோம். முதல்ல எதை எடுத்துக்குவோம், ரதத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கு ரதமாக நம்ம எதை சொல்லியிருக்கோம், நம்முடைய ஸ்தூல சரீரத்தை சொல்லி இருக்கின்றோம். இப்போ நம்மளுடைய ஸ்தூல சரீரத்துக்கு என்ன கண்டிஷன், சுருக்கமாக சொன்னால் ஆரோக்கியம், உடம்புக்கு ஆரோக்கியம் தேவை, அதான் ஃபிட் கண்டிஷன். ஆரோக்கியம்ங்கிறது நமக்கு வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கு இருந்த ஆரோக்கியம் இருந்தால் போதுமே தவிர, மற்றவங்களை 4 பேர்த்த அடித்து வீழ்த்துற அளவுக்கு நமக்கு சக்தி வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கையை சாதாரணமாக நடத்துறதுக்கு ஆரோக்கியம் இருந்தால் சரி, 2 மாடி ஏறி வந்து 1 மணி நேரம் அசையாமல் உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு ஆரோக்கியம் இருந்தால் போதும், அல்லது 2 மணி நேரம் உட்கார்ந்து பொறுமையாக படிக்கிற அளவுக்கு இந்த முட்டி கை காலெல்லாம் சொன்னபடி கேட்டால் போதும். இந்த சரீரத்துக்கு ஆரோக்கியம் தேவை. இப்போ ஆரோக்கியம் வேணும்னா அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கணும். அதெல்லாம் சாதனையும் இங்கே சொல்லியிருக்கு. எனக்கு ஆரோக்கியம் தேவைன்னு சொல்லி வடையே சாப்பிட்ருந்தா, வடையும் ஐஸ்கிரீமே சாப்பிட்ருந்தா ஆரோக்கியம் எப்படி வரும்? ஆரோக்கிய தேவைன்னா அதுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதோடு போதும். ரதம்,
நம்ம வேறு இதில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேஷனுக்கு வர்றோம். அடுத்தது நம்ம எடுத்துக்கொள்வது புத்தியை எடுத்துக்குவோம். இங்கே புத்தியை யாரை உதாரணமாக சொன்னோம்? தேரோட்டி. இந்த தேரோட்டியானவன் எஜமானனை ஒழுங்காக எடுத்துட்டு போகணும்னு சொன்னால் தேரோட்டிக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்க வேண்டும்? இந்த இடத்துக்கு எஜமானன் போகணும்னு சொல்லியிருக்கார், அந்த இடத்துக்கு இதுதான் மார்க்கம் என்கின்ற ஞானம் தேவை. ஆகவே இங்கு தேரோட்டியான நம்முடைய புத்திக்கு என்ன தேவை என்றால், வாழ்க்கையில் மோக்ஷம் என்கின்ற லட்சியத்தை அடைவதற்கு இதுதான் சாதனை என்கின்ற விவேகம் தேவை. இப்போ நம்முடைய புத்திக்கு என்ன தேவை? விவேகம் தேவை. விவேகம் என்றால் அறிவு. எப்படிப்பட்ட அறிவு? எது நிலையானது, எது நிலையற்றது. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரணுமே, நித்திய அனித்திய வஸ்து விவேக, இது நிலையானது, இது நிலையற்றது, இதை அடைந்தால் அடைந்தது எதுவும் அல்ல, இதை அடைந்தால்தான் நாம் அடைந்தவர்களாகிறோம் என்கின்ற தெளிவான அறிவு தேவை. நித்யாநித்திய வஸ்து விவேகம், அது தேவை. வெறும் இது நித்தியம் இது அனித்தியம்ங்கிற ஞானம் மட்டும் இருந்தால் போதாது. அந்த நித்தியமான ஒரு பொருளை எதனால் அடைய முடியும் என்கின்ற அறிவும் புத்திக்கு இருக்க வேண்டும். இப்போ இந்த புத்தி சாரதிக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம் என்ன? அறிவு. அந்த அறிவு இல்லைன்னு வச்சுக்குவோம், இந்த சாரதி என்ன பண்ணணும்? யாரிடம் இருக்கின்றதோ அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எல்லாருக்குமே அறிவோடு தான் பிறந்திருப்பாங்கன்னு இல்லை. இந்த சாரதி புத்திக்கு தனக்கு தெரியவில்லை என்றால் அந்த புத்தி சரணடைய வேண்டும். யாருக்கு இந்த அறிவு இருக்குமோ அல்லது எங்கு சென்றால் இந்த அறிவு அடைய முடியுமோ அங்கு சென்று அறிவை அடைய வேண்டும். சில டிரைவர்களெல்லாம் அப்படி இருப்பார்கள், எஜமானன் சொல்லிடுவார் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி, காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே அவர் மற்ற டிரைவர்கள்ட்ட அல்லது மற்றவர்களிடம் போய் என்ன செய்வார், அந்த ரூட் எப்படி போகணும். எஜமானனை வச்சுட்டு ஊர் சுற்றிட்டு இருக்க மாட்டார், அது ஆட்டோக்காரன் என்ன செய்வான். இந்த எஜமானனை வச்சுட்டு நம்ம நாலு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே போய் தெரிஞ்சிட்டு வந்துடுவார். விசாரம் பண்ணி நாலு பேர்த்துக்கிட்ட எந்த ரூட்டில் போனால் பக்கம், எங்கே டிராஃபிக் எல்லாம் கம்மியாக இருக்கும், இதையெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்துடுவார். அதே போல் நம்முடைய புத்தி என்ன செய்ய வேண்டும்? இது என்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் என்றால் அதற்கு என்ன மார்க்கம் என்று புத்தியானது தெரிந்திருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால் விவேகம். புத்திக்கு இருக்க வேண்டியது விவேகம். எதில் விவேகம்? எது சாத்தியம், எது சாதனை. சில சமயம் எஜமானன் ஒரு இடத்துல சொல்லுவார், இவர் வேற இடத்த புரிஞ்சுட்டு போயிட்டுருப்பார். ஆகவே இதுதான், இங்குதான் போக வேண்டும், அதற்கு இப்படித்தான் போக வேண்டும் என்கின்ற ஞானம். இனி அடுத்ததுக்கு வருவோம். இந்த புத்தி, இந்த சாரதியானவர் நல்லா தெரிஞ்சு வச்சிட்டார் இப்படித்தான் போகணும்னு சொல்லி, பிறகு அந்த கடிவாளத்தை விட்டுட்டார்னு வச்சுக்குவோம், அப்படின்னு கை தழுவி விட்டுட்டார்னு வச்சுக்குவோம். அவருக்கு அறிவு இருக்கு இந்த பாதையில் போனோம்னா நம்ம சாத்தியத்துக்கு போயிடலாம்னு. கடிவாளமே தான் கையில் இல்லைன்னா அவர் எப்படி போய் சேருவார்? அவர் எங்கே போவார்னா குதிரை எங்கே போகுதோ அங்கே தான் போய் சேருவார். அவர் விரும்பிய இடத்துக்கு போக மாட்டார். ஆகவே சாரதியினுடைய கையில் கடிவாளம் இருக்கணும், அவருடைய தலையில் புத்தி அறிவு எங்கே இருக்கணும், எங்கே எப்படி போகணுங்கிற ஞானம் இருக்கணும், அவருடைய கையில் கடிவாளம் இருக்கணும். அதே போல் நம்முடைய அறிவில் வந்து இங்கு போகணும் இதுதான் சாதனம்ங்கிறது மட்டும் இருந்தால் போதாது, அதை போக வைப்பதற்கான மனம் புத்தியினுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய மனமானது புத்தியினுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும். இப்படி செய்யு சொல்லி தீர்மானிக்கிறது புத்தி, அதை உண்மையிலேயே செய்யறது நம்முடைய மனம். அதனால தான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கலாம்னு யார் சொல்லுவா? புத்தி தான் சொல்லும். அதை செய்யறது யார்? புத்தி அல்ல, மனசு தான். மனசு தான் காலையில் எந்திரிக்கணும்.
ஆனால் புத்தி வந்து நிச்சயம் பண்ணலாம். சில பேருக்கு 7 மணிக்கு எழுந்தால் போதும்னு நிச்சயம் பண்ணியிருப்பார்கள், அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றினாலும் கூட எந்திரிக்க மாட்டார். ஏன்னா புத்தி முடிவு பண்ணியாச்சே, புத்தி வந்து முடிவு பண்ணது இத்தனை மணிக்கு எழுந்தால் நல்லது, கொஞ்சம் சூரியனுக்கு முன்னாடியே எழுந்தால் நல்லதுன்னு புத்தி சொல்கின்றது. ஆனால் காலையில் நேரத்தில் மனசு, நைட்டு புத்தி சொல்லிடும், ஏன்னா அந்த இடத்துல மனசாக நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் காலையில் எந்திரிக்கும்போது மனது ரெடியாக இல்லை. காரணம் என்ன? அந்த மனம்தான் புத்தி சொல்கிறத கேட்கணும். ஆகவே மனமானது புத்தியினுடைய கையுக்குள் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு மனம் புத்தியினுடைய கையுக்குள் இருக்கணும்னு சொன்னால், குதிரை ரொம்ப திமிரு பண்ணதுன்னு வச்சுக்குவோமே, அப்போது இந்த கடிவாளம் கையில் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே குதிரையும் அடங்கி இருக்க வேண்டும். இங்கு குதிரையாக சொல்லப்படுவது என்ன? இந்திரியங்கள். நம்முடைய இந்திரியங்கள் அமைதியை அடைந்திருக்க வேண்டும். கொஞ்சம் இந்திரியத்தினுடைய வேகம் குறைந்திருக்க வேண்டும். பிறகு கடிவாளமான மனமானது புத்தியினுடைய கையுக்குள் இருக்க வேண்டும். இந்திரியத்தினுடைய அமைதிக்கு சமஸ்கிருதத்தில் என்னன்னு சொல்கிறது? குஷ் புரோகிராம் தான், தமக. தமகன்னு சொன்னால் இந்திரிய கட்டுப்பாடு வேண்டும். எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை சுவைக்கணும், இதில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இப்போ இந்திரியத்திற்கு இருக்க வேண்டிய சாதனை தமக, மனதுக்கு இருக்க வேண்டிய சாதனை என்ன? சமக, மனக்கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடு, பிறகு இந்திரிய கட்டுப்பாடு, விவேகம். இந்த முழு கற்பனையிலேயே மூணே சாதனை தான் முக்கியமாக சொல்லப்படுகின்றது. விவேகம், சமக, தமக. விவேகம் என்றால் அறிவு, சமக என்றால் இந்திரிய ஒழுக்கம், சமக என்றால் மன ஒழுக்கம், தமக என்றால் இந்திரிய ஒழுக்கம். இவைகள்தான், இவைகளெல்லாம் யாருக்கு இருக்கோ அவர்கள்தான் தத் விஷ்ணோ பரமம் பதம், அந்த விஷ்ணுவினுடைய பரமம் பதம் அல்லது சௌக்கிய பதவியை அவர்களால் அடைய முடியும். அப்புறம் கடைசியில் இனி ஒன்று இருக்கு, பாதை. அந்த பாதை எப்படி இருக்க வேண்டும்? சில பேர் இந்திரிய கட்டுப்பாடுன்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறார்கள்? பகவான் கண்ணை படைச்சிருக்கார், நாக்கை படைச்சிருக்கார், காதை படைச்சிருக்கார், எதுக்கு கண்ணை மூடி இருக்கிறதுக்கும் காதை பொத்திட்டு இருக்கிறதுக்குமா என்று நினைக்கிறார்கள். இங்கே நம்ம வந்து பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, சுவைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும். பத்ரங் கர்ணேபி சுருணுயாம தேவாகா, நல்லதை கேட்க வேண்டும் என்று தானே பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆகவே பாதை நல்ல பாதையாக இருக்க வேண்டும். நம்ம எந்த பாதை நல்ல பாதைன்னு சொன்னால் இங்கே பொருள் என்ன? விஷயங்கள் பாதைன்னு சொல்கிறோம். எந்த பொருளை பார்க்குறோமோ, எந்த பொருளோடு விவகாரம் செய்கின்றோமோ, அவைகளெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும். ஆகவே ஆரோக்கியமான உடலுடன், நல்ல பாதையில் அறிவுடைய மனது புத்தியுடன், கட்டுப்படுத்தப்பட்ட மனதுடனும் இந்திரியத்துடனும் ஒருவன் வாழ்க்கையை அமைத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கடைசி வரியில் சொல்கிறார், தஸ்ய ஏவ இதம் ஆப்யம், அவர்களால்தான் இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்று சொல்கின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.